ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூனால பிரச்சனை ஆகிருக்கு இதை பத்தி நம்ம இப்போ விவரமா பாக்கலாம் இந்த பிரச்சனைக்கு காரணம் பாத்தீங்கன்னா அவங்க குறிச்சு வச்சிருந்த சுற்றுவட்டார பகுதியில லேண்ட் பண்றதுக்கு முன்னாடியே மால் ஃபங்க்ஷன் ஆகி சில பிரச்சனைகளை உருவாக்கிருச்சு அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஃபுல்லாவே ஆட்டோமேட்டிக்னால அவங்க பிளான் பண்ண மாதிரியே ஆப்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லப்பட்டிருக்கு ரஷ்யால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமா தான் லூ நாட் டுவெண்ட்டி ஃபைவ் மூணுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த லூ நாட் டுவெண்ட்டி ஃபைவ் யாருனால உருவாக்கப்பட்டது பாத்தீங்கன்னா வாஸ்ட் ஆஸ்னிக் காஸ்பெல் ரோம்னால தான் உருவாக்கப்பட்டிருக்கு இது ஆகஸ்ட் லெவன் அப்போ சோயிஸ் டூ பாயிண்ட் ஒன் வே ராக்கெட் மூலியமா சக்சஸ்ஃபுல்லா விண்ணுக்கு அனுப்பி சுற்று வட்டார பாதையில நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இந்த லூனா டுவெண்டி ஃபைவ் புகாஸ்லாஸ்கி அப்படிங்கிற இடத்துல திங்கக்கிழமை அணிக்கு நிலைநிறுத்த போவதா சொல்லப்பட்டிருக்கு ஒரு சில பிரச்சனைகள்னால அவங்க குறிச்சு வச்சிருந்த டேட்ல லேண்ட் ஆகாம அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டூ டேஸ் கழிச்சுதான் லேண்ட் ஆகிருக்கு ஆல்ரெடி ரோஸ்கோமோஸோட சீஃப் யூரி போரிசோ ரஷ்ய பிரசிடென்டான புட்டின் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா எழுபது சதவீதம் இது அனுப்புவதில பிரச்சனை இருக்கிறதா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இந்த லூ நாட் டுவெண்டி ஃபைவ் மூல சக்சஸ் ஃபுல்லா நிலை அதுக்கு அடுத்த வருஷமும் லூ நாட் டுவெண்டி மூணுல அனுப்ப போறதா சொல்லப்பட்டிருக்கு ஆனா இப்ப ஆல்ரெடி அனுப்பப்பட்ட லூனா டுவெண்ட்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா தரையிறங்கும் போது நொறுங்கி இருக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்து தான் சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லாமல் பல நாடுகள் பரபரப்பாக பேசிட்டு வராங்க